வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சந்தனம் திமிந்தணிந்து குங்குமம் கடும் விலங்கு செண்பகம் செறிந்திலங்கு திரள் தோடும் தண்டகம் சிலம்பலம்ப வெண்டகம் சலன் சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தணந்தணிந்தணின்று சென்று செய்துகந்து வந்து கிருபையோடே சிந்தையும் குலம் புகுந்து சந்ததும் புகழ்ந்துணந்து செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே. அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தடிந்திடும்ப கண்ட நங்கமும் குலைந்த ரங்கோல் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வென்றினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொண்டையும் சலும் புனைந்திடும்பரந்த நண்பில் வந்த குமரே சாந்திரன் பதம் பிறண்ட தம்பயம் கடிந்த பின்பு என் கணங்கமண்டிருந்த பெருமாளே இந்திரன் பதம் பிறண்ட தம்பயம் கடிந்த பின்பு என் கணங்கமண்டிருந்த பெருமாளே என் கணங்கமண்டிருந்த பெருமாளே என் கண்ணங்கமண்டிருந்த பெருமாளே. சந்தனம் திமிந்திணிந்து குங்குமம் கடும் விலங்கு செண்பகம் செறிந்திலங்கு திரள் தோழும் தண்டகம் சிலம்பலம்ப வெண்டகம் சலன் சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தணந்தணிந்தணின்று சென்று செய்து கந்து வந்து கிருபையோடே சிந்தையும் குலம் புகழ்ந்து சந்ததும் புகழ்ந்துணந்து செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தடிந்து டும்ப கண்ட நங்கமும் குலைந்த ரங்கோல் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோனே என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் போற்றி பெருமாளுடைய திருக்கோயிலே திருப்பாதிரி புலியூர் மற்றும் திருத்துறையூர் அடியார்கள் சிறப்பாக உணவாரம் மேற்கொண்டு இந்த அற்புதமான நந்தவனத்தை சீர் செய்து கொடுத்திருக்கிறார்கள். திருத்துறையூர் அடியார்கள் சார்பாக நம்மளுடைய சிவநேயச் செல்வர் திரு செந்திலையா அவர்களுக்கு திருக்கைலாயபுரம் முறை திருவாவூர்துறை ஆதிநகரத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டு மகிழ்ச்சி காவாய் கனகத்திரளே போற்றி வழங்கி அற்புதமாக இந்த கழிவுகளை எல்லாம் நீக்குவதற்கு செய்த கொட்டிக்குடிசி ஐயா திருவேணேனூர் ஐயா கொண்டாடினார். அப்பர் சுவாமி கை உளவாரப்படை வைத்து பூஜை காலையில் செய்து இப்பொழுது இந்த சில கழிவுகள் மட்டும் நீக்கப்பட வேண்டியிருக்கிறது. அற்புதமாக மாலை உளவாரம் நிறைவு பெற்ற அரிய காட்சி அற்புதமாக உளவாரம் நிறைவு பெற்று வெளிப்புற தோற்றம் மிக அருமையாக உளவாரம் செய்யப்பட்டிருக்கிறது. காவாய் கனகத்திரளே போச்சி துண்டரஞ்சுகளிலும் அடக்கி சுரும்பார் மலர்
இன்னை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பறார். மண்டு வாட மயிலாலமான் கன்று துள்ளவாரி கெண்டை பாயின் சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட திருவண்ணூர் அருள்துறைநாதருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி ஞான குருவாக விளங்குகின்ற நம்மளுடைய ஞானவல்லலாக விளங்குகின்ற மேகண்டாருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நேற்றைய தினம் காசியில் இருந்து புனித யாத்திரையாக சுவாமிகள் எழுந்து தரிசனம் செய்து திருவெண்ணூர் எழுந்தளி நம்முடைய மேகண்டாரை தரிசித்து இந்த நந்தவனத்தை எல்லாம் சுற்றி பார்வையிட்டு பார்த்தார்கள். பார்த்து நம்மளுடைய உழவாரம் நடக்க வேண்டும் என்று சுவாமிகள் அருளானை இட்டு சென்றார்கள். அதற்கு முன்னமே நம்மளுடைய திருப்பாதிரி புலியூர் சிவனே செல்வர்கள் அப்பர் சுவாமி உழவார திருக்கூற்றம் நம்மளுடைய சிவனே செல்வர் நம்மளுடைய அருள் மற்றும் சிவத்திரு பிரபையா அவர்கள் தலைமையிலே சுமார் 80 அடியார்களும் திருத்துறையூரில் இருந்து சுமார் 40 அடியார்களும் மற்றும் குளுந்தூர்பேட்டை அடியார்களும் கலந்து கொண்டு அற்புதமாக இந்த உழவாரம் பிரமிக்கத்தக்க வகையில் நானும் நினைக்கவே இல்லை இவ்வளோ தொலைக்கு சிறப்பாக நடக்கும்னு. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், ஒரு பகுதி வரைக்கும் தான் எங்களால் செய்ய முடியும். ஆனால் முழுவதும் அற்புதமாக வியக்கு. நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன், காலையில் வந்து பார்த்ததுக்கு காலையிலேயே 2 மணி நேரத்தில் அவ்வளோ தூரம் போயிடுச்சு. மிக அற்புதமாக அந்த உழவாரம் மேற்கொண்டீங்க. இங்கே பார்த்தா அத்தனை பேருக்கும் பெரிய அளவில் உழவார திருக்கூட்டத்திற்கு உணவும் தயாராகி கொண்டிருக்கு. நம்மளுடைய உளுந்தூர்பேட்டை அறியார்கள் 30 தண்ணீர் பாட்டில் மட்டும்தான் ஏற்பாடு செய்து அந்த டிராக்டர் எல்லாம் ஏற்பாடு செய்து ஒரு டீ மட்டும்தான் நம்மளால் சேர்த்து முடிந்தது. மீதி எல்லா பகுதியுமே ஐயாவே பார்த்து கொண்டு எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்து இன்றைக்கி அற்புதமாக பெருமானுடைய கருணையும் குருநாதருடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் இல்லத்தாருக்கும் எல்லாம் அல்ல பெருமானுடைய எல்லோருக்கும் இருக்கும் என்று கூறுகிறோம். சரியை கிரியை யோகம் இதுதான் நம்ம இறைவனை அடையக்கூடிய வழி. அதில் அப்பர் சாமி நமக்கு காட்டிய வழிதான் சரியை. சிந்தையிடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாங் கருத்தும் கை உழவாரப்படையும் பந்திலே கண்ணீர் மழையும் வடிவில் பொழி திருநீரும் அந்தமிலா வேடத்து அரசு எது வந்தனைய. அடியார ஒரு அடியாரை பார்த்த உடனேயும் பல்லந்தால் உருகுணலாய் கீழ் மேலாக திருவாசகத்தில் ஒரு வரி மேலிருந்து தான் தண்ணி கீழே வரும். அடியார்களை பார்த்தவொடனே அன்பு கீழே இருந்து மேலே வருமா, கால் தான் நடுங்குமா முதல்ல. சாமி வாங்க வாங்க. அப்பர் சாமியுடைய உழவார திருக்கூட்டம் அதனுடைய திருச்சின்னமாக உழவாரத்தை கையில் வைத்து கொண்டே அந்த படையை வைத்து கொண்டு காலையில் அற்புதமாக பூஜை செய்து இந்த மாதிரி அற்புதமாக நம்முடைய சிவனை செய்வர் இவங்கெல்லாம் இந்த மாதிரி தொண்டு செய்கிறவங்க தலைமையேற்று நடத்துகிறவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் அதில் போக முடியாது. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்து விடுவதில்லை. ஒரு ஊரில் ஒரு 2-3 பேருக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க. அப்படி இருந்து இவர்களெல்லாம் உங்களை வழிநடத்தி வந்து இவ்வளோ அற்புதமாக இந்த பணிகளை செயல் பண்ணிக்க கரையேறி விட்ட குப்பம் நான் அடிக்கடி வந்திருக்கேன், சொற்பொழிவு கூட செஞ்சுருக்கேன். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். சாமி சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீரும் பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோ கடலில் பாய்ச்சினும் நற்றுனையாவது நமச்சிவாயவே. நமக்கு நமச்சிவாய பதிகத்தை அருளிய அந்த அற்புதமான திரு அந்த குளம் உங்கள் குளத்தினுடைய பார்வையிலே குருநாதருடைய பார்வையிலே அப்பர் சுவாமியுடைய பார்வையிலே நீங்கள்லாம் இருக்கிறீங்க. நினைக்கும் போது எங்களுக்கு திருப்பாதிரி புலியூர்னா அப்பர் தான் நினைவு கூறுவார். அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதமாக இந்த திருப்பணியை செய்தீங்க. திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீன கர்த்தர் அவர்களுடைய சார்பாக இன்றைய தினம் நாங்கள் எதுவும் பெருசாக செய்ய முடியாத ஒரு நன்றியினை தெரிவிக்கும் பொருட்டு ஐயா அவர்களுக்கு அந்த நூல் ஒன்று இருவருக்கு அந்த ஐயா நீங்கள் அடியன் எழுதிய திருமந்திரம்
கொடுத்துட்டு நீங்கள் இதை பேசலாம். ஐயா பேசலாம். ஐயா ஒரு சின்ன பையன், நீங்கள் அடியவருக்கு வந்து கொண்டு சாமி. சரி, சாமிக்கு சொல்லக்கூடாது. புக்கு கொடுத்துருக்கலாம்ல, சாமிக்கு உங்களுக்கு கொடுக்கலாம். சரி, இவருக்கே போட்டு கால்வாய் கனக திரளே போற்றி வாழ்ந்த வனவராணினம் வீழ்க தன் புனல் தேந்தோங்குக ஆக தீயது எல்லாமரம் நாமமே சூழ்ந்த வையகம் துயர் தீர்த்தவே காவாய் கனகத்திரளே போற்றி 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 தென்தில்லை மண்டிநுள்ளாடி போற்றி ஆறுதலானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கேளாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதிநகரத்தினுடைய சார்பாக அப்புறம் சுவாமிகளுக்கு இந்த பொன்னாடையை திருவடிக்கு சமர்ப்பித்து அடியன் எழுதின இந்த நூல் திருமந்திரம் சுவாமிகள் தான் வெளியிட்டாங்க. அதையும் பொன்னார் திருவடிக்கு சமர்ப்பித்து கொண்டு ஐயா அவர்கள் ஏற்றமாறு ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வார்த்தை ஐயா பிரபு ஐயா நீங்கள் சொல்லுங்கள். சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா முருகனையாவுடைய அழைப்பை ஏற்று கடலூர் திருப்பாதிரிப்புலியூர்லேருந்து நம்ம அமைப்பு வந்து இங்கே சீரும் சிறப்புமாக சேர்ந்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம சாமிக்காக அழகான முறையில் இங்கே பொன்னாடை போற்றி அவருக்கு பரிவாரம் சூட்டி மிக அற்புதமான முறையில் நம்ம முருகப்பன் ஐயா வந்து பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்காதது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சிவா திருச்சிட்டு இன்னொரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இங்கே வந்து இந்த பூமி வந்து கொஞ்சம் அடிக்கடி உள்ள முளைப்பு தம்பா சாமி எவ்வளோ கலைஞர் முயற்சி பார்த்தாரு, எவ்வளோ இது பண்ணி பார்த்தாரு, இதெல்லாம் மூணு மாதத்துக்குள்ளே என்ன வந்து அகர்த்தி ஆகிடுச்சு. இதை வந்து இது யாரும் திருந்து தான் அதிகமாக போகிறோம். இந்த ஒரே ஒரு பாட்டி அம்மா பார்த்துருக்கீங்க, அவரும் அந்த தம்பா சாமி தான் எங்கள் முடியும். அதனால் இது நீங்கள் வந்து ஒரு புரட்சியாக ஒரு நாலு மாதம், ஏன்னா மூணு மாதத்துலேயே எனக்கு தெரிஞ்ச வரையும் நீங்கள் அடுத்து நீங்கள் தான் வந்து பண்ண போகிறீங்க. ஒரு ஆறு மாதம் மெய்கிட்டாக இருக்குது, ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து அலங்காரம் வந்து இந்த இதில் வரக்கூடிய பூ வச்சு தான் தினைக்கும் பார்த்தீங்கன்னாக்கே இந்த அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி அவங்களுக்கு வேலை முழு அலங்காரம். அதனால் வந்து நீங்கள் நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஐயாயிரம் அப்படின்றது ஆறு கூட தெரியும். சாமி வர அன்னைக்கு நான் சொல்லிடுறேன், அந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சி. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை வைபாய்மை மெய்கண்டான் சந்ததி கூர்மைஞான பானுவாகி அரும்பொழில் திராமுதிரை வாழ் பூர்ணமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுக்கும் இறைவா அப்படியே மேகனார் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெண்ணெய் நல்லூர் 28/7/2024 ஸ்ரீ மெய்கண்டார் திருக்கோயில். நேற்றைய தினம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானங்கள் எழுந்தருளி ஆசி வழங்கி சென்றார்கள். அந்த வகையிலே பொழுது கடலூரிலிருந்து அடியார் பெருமக்கள் வந்திருந்து திரு உழவாரம் உளுந்தூர்பேட்டை மற்றும் நெய்வேலி அடியார்களும் இணைந்து இந்த உழவாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். முன்போக முடியுமா? சிவா
அடியார் பெருமக்கள் உணவை அடியார்களுக்கான உணவு இங்கேயே தயார் செய்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான நீர் நேற்று மாலை 30 வாட்டர் லைன் பாட்டில்கள் அடியார்கள் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலை 6 மணி முதல் இந்த பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு டிராக்டர்கள் வந்துள்ளன. இரண்டு டிராக்டர்களிலும் வெட்டப்பட்ட கழிவுகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. இன்று மாலைக்கும் இந்த வேலை அற்புதமாக நிறைவேற்றும். திருப்பாதிரி புலியூர் அப்பர் திரு உழவார திருக்கூட்டம் சிந்தையிடையரும் திருமேனி தன்னில் அசைவோ கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் கை உழவார படையும் வந்திலே கண்ணீர் மலையும் வடிவில் ஒளி திருநீரும் அந்தமில்லா வேடத்து அரசு எதிர் வந்தனைய அவர் உழவார திருக்கூட்டம் திருப்பாதிரி புலியூரிலிருந்து அடியார்கள் பெருமளவில் வந்திருக்கிறார்கள். இன்னும் 40 அடியார்கள் வந்திருந்து இந்த மாலைக்குள் அற்புதமாக ஸ்ரீ மேகண்ட திருக்கோயில் நந்தவனம் உள்ளிட்ட இந்த பகுதிகளெல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு இறைவனுடைய தொண்டுக்கு இந்த நந்தவனங்கள் எல்லாம் தயாராக வர இருக்கின்றன. சிவாதிருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்த பெருமான் அருள்வார்கள். அவினைக்கு இவினையாம் என்று சொல்லும் அந்த அறிவியர் உயிவினையின் ஆடாதிருப்பது உடமக்கு ஊனம் என்று நான் செய்த பாவம் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மடையர்களே என்பதைப் போல சுவாமி அருளியிருப்பார். உயிவினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்று அப்படி என்றார். உயிவினை நாடுவதற்காக இறைவன் கொடுத்த அந்த உடம்பை சாதனமாக கொண்டு இறைவனுக்கு தொண்டு செய்வது தான் உயிவிற்கான வழி என்பதை அற்புதமாக சுவாமிகளாக இருப்பார். என்ன செய்யணும் அதுக்கு? கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எமை திண்டப்பெறா திருநீலகண்டம். கைவினை செய்து இறைவனுக்கு தொண்டு செய்து கை என்பது சிவ ஒழுக்கம் என்ற ஒரு பொருளும் கொள்ளும், மெய் என்ற ஒரு பொருளும் கொள்ளும். அந்த வகையிலே சிவநெறியிலிருந்து சிவத்தொண்டு சரிய கிரிய யோகம் போன்ற தொண்டுகளை செய்து இறைவனுடைய திருவடியை போற்றுவதுதான் இதற்கான வழி என்று குறிப்பிடுகிறார். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை, அதாவது செய்த வினை, செய்து கொண்டிருக்கின்ற வினை, செய்ய போகின்ற வினை, சைவத்திலே பிராரத்த வினை, சஞ்சித வினை, ஆகாமிய வினை என்று
அனுபவித்து கொண்டிருக்கின்றவினையையும் பழ வினையையும் அனுபவித்து கொண்டிருக்கும் போது செய்யக்கூடிய ஏறு வினையையும் குறிப்பிடுவார்கள். இவையெல்லாம் நீங்குவதற்கு இறைவன் கொடுத்த அந்த உடம்பு என்ற சாதனத்தை பயன்படுத்தி இந்த அடியார்கள் எல்லாம் திரு உளவாரம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரிய தொண்டு கண்டார் திருக்கோயில் உள் வளாகத்தில் இருபத்தி மூன்றாவது சன்னிதானங்கள் திருவுருவ நம்மளுடைய தற்போது அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற 24வது குருமகா சன்னிதானங்களுடைய திருவுருவ உள் வளாகத்தில் ஒவ்வொரு சூத்திரமும் அதற்கான விளக்கமும் அதற்கான குறிப்பு சார்ந்த ஓவியங்களும் சுற்றுப்புறகாரம் முழுவதும் மெய்கண்டாருடைய சூத்திர விளக்கம் சார்ந்து இருப்பதோடு இருக்கின்றன என்பதை நம்ம பார்க்குறோம். சிவாய், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் இங்கே கும்பாபிடேகமாக கூடமாக நம்முடைய தம்பிரான் சாமிகள் சிற்றம்பலம் ஸ்ரீமத் திரு சிற்றம்பலம் சம்பிரான் சாமிகள் பொறுப்பில் நம்மளுடைய ஆதிநகர்த்தர் இந்த அற்புதமான திரு குடமுழுக்கு நீ ஆற்றினார்கள். நம்ம 2 டிராக்டர்கள் மூலமாக அந்த கழிவுகள் நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடியார்களுக்கு இங்கே உணவு தயாராகிறது. காலை உணவு பிரதானமாக இட்லி திருப்பாதிரி புலியூர் தானே. மேலும் திருப்பாதிரி புலியூர் வந்து அடியார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் திரு உளவாரம் மேற்கொள்வதற்காக. ஐயா வாங்க வாங்க வாங்க. சிவாயணம் சிவாயணம், நல்லா இருக்கீங்களா? சிவா 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 நல்லா ஐயா சிவா 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 வாங்க 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 சிவா 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 வாங்க. பைரவர் துறையூரிலிருந்து திருக்கூட்டம் திருநாவுக்கரசர் உளவார திருக்கூட்டமும் இணைந்துள்ளார்கள் திருப்பாதிரி புள்ளியோரையோடு. சிவா திரு உளவார திருக்கூட்டத்தில் உணவு இவர்களை தயார் செய்கிறார்கள். காவாய் கனகத்திரளே போச்சி கைலை மலையானே போச்சி போச்சி காவாய் கனகத்திரளே போச்சி கைலை மலையானே போச்சி போச்சி மைகண்டார் புது பொலிவு கடந்த ஆண்டுதான் மைகண்டார் 800வது அந்த குரு பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நம்மளுடைய குரு முதல்வராக
ஸ்ரீகண்ட நாயனார் தெரிகிறார். சைவ சித்தாந்த 14 நூல்களிலே நாம் மெய்கண்டர் அருளிய சிவஞான போதத்தை தான் முதல் நூலாக கருதுகிறோம். அந்த வகையிலே புறச்சந்தான குரல்களில் முதல்வராக இருக்கக்கூடிய மெய்கண்ட நாயனாருடைய சீவ சமாதியாகவும் அற்புதமாக ஆட்கொண்ட தலமாகவும் இருக்கக்கூடிய இந்த திருவெண்ணூர் தலத்திலே அவருடைய திருக்கோயில் அடியவர் பெருமக்களால் திருவுழவாரும் சிவஞான போதம் அறிவு பகுதியும் அனுபவ பகுதியும் நிறைந்த ஒரு அற்புதமான உயிரை இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடியது. தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்ளுதல் 12 சூத்திரங்களாக சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். ஒரு கண்ணாடி எப்படி பொருளை காட்டுமோ அதே போல கண்ணாடியை விரித்து கொண்டே செல்ல செல்ல அத்தனையும் விளங்கச் செய்வது போல சிவஞான போதம் நமக்கு பொய்ப்பொருள் எது உண்மை பொருள் எது என்பதை விளங்கச் செய்து தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்ளச் செய்யும். தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றி. பாவாய் கனகத்திரளே ஊற்றி கைலை மலையானே ஊற்றி கனகத்திரளே ஊற்றி கைலை மலையானே உழவார பணியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். அற்புதமாக பணிகளை எல்லாம் நிறைவு செய்து நம்மளுடைய மெய்கண்ட திருக்கோயில் அடியவர் பெருமக்களினுடைய பெரிய பணியினால் அற்புதமாக நிறைவு செய்யப்பட்டது. பணி மிக அருமையாக இருக்கிறது. திருத்தோற்றம் சிவா சிவா வாங்க வாங்க சிவா வாங்க. மிக அருமையாக புது பொலிவுடன் நந்தவனம் ஸ்ரீ மெய்கண்டாருக்கு நந்தவனம் பூக்கள்லாம் மிக அற்புதமாக காட்சியளிக்கின்றன. வாழ்கந்தனார் வனவரானினம் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அருநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓடும் பார்த்தம்
வெள்ளரி பொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையான் வெண்காட்டில் உறைவானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. நீல நினைந்தடியே நினைத்தலும் கைதொழுவே வாலனகன் மடவ அவள் வாடி வருந்தாமே. கோளிலேயும் பெருமா துண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலேயும் பெருமானவை அட்டி தர பணியே. நினைந்தடி ஏ அற்புதமாக அற்புதமாக இந்த பணிகளை திருப்பாதிரிப்புலியூர் அடியவர் பெருமக்களும் திருத்துறையூர் அடியவர் பெருமக்களும் நம்முடைய உளுந்தூர்பேட்டை நெய்வேலி சம்பந்தப்பட்ட அடியார்களும் வந்திருந்து மிகவும் அற்புதமாக இந்த உழவாரம் செய்தார்கள். திருப்பாதிரிப்புலியூரிலிருந்து நம்முடைய சிவநேயச்செல்வர் அருள் மற்றும் பிரபு ஐயா தலைமையில் அடியார் குழுவினர் வந்திருந்து இந்த பணியினை சிறப்பாக செய்து அருளியிருக்கிறார்கள். மெய்கண்டாருடைய அருள் அவர்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். காவாய் கணக்கு திரளே போற்றி மிக அற்புதமான இந்த பணி திருப்பாதிரி புலியூர் அடியவர் பெருமக்கள் துறையூர் அடியவர் பெருமக்கள் ஸ்ரீ திரு பிரபு ஸ்ரீ திரு அருள் ஐயா அவர்களுடைய தலைமையில் மிகவும் அற்புதமாக நடைபெற்றது. சுவாமிகள் உடுக்கம் ஒரு குடும்பமாக வந்திருந்து இந்த பணிகளை அற்புதமாக செய்திருக்கிறார்கள். நந்தவனம் பொழுது பெருமானுக்கு தினசரி பூ தேவைகளுக்கு இந்த பகுதியிலிருந்து நாம் நந்தவனத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ராஜகோபுரம் கும்பாபிடேக காலத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் போற்றி பெருமாளுடைய